ஹே ஹலோ மேட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வாழ்கிற உலகத்தில் 73% தண்ணி மட்டும்தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் தான் வந்து நிலங்களான தரை மட்டுமா இருக்கு. அந்த தரையில தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு லிக்விட் ஃபோம் தண்ணி எப்படி இந்த உலகத்துல வந்ததுன்னு சொல்லி யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு நிறைய விதமான தியரிகள் இருக்கு. அதுல ஒரு தியரி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். என்ன தியரின்னு சொன்னா, சோலார் மீன்ஸ் சூரியன்ல இருந்து வார கதிரலைகளால உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அது எப்படி உருவாயிச்சுன்னு சொல்லித்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வெளியே போகும். சூரியன்ல இருந்து வர கதிரலைகள் தண்ணியை ஆவியாக்கி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல ஒரு தண்ணி இருக்கிற இடத்த வற்ற வச்சு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த கதிரலைகளால தான் தண்ணி உருவாச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விடயமாக இருந்தாலும் விஞ்ஞானிகளால முன்வைக்கப்பட்ட கூற்றுல இதுவும் ஒன்று. அது எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சுகள் விண்வெளியில பாத்தீங்கன்னா நிறைய ஆகாயக்கற்கள் அங்கேயும் இங்கேயுமா சுத்தி கொண்டே இருக்கு. ஒரு இடத்துல நிற்காத நிலையா அங்கேயும் இங்கேயும் எங்கேயாச்சும் சுத்தி கொண்டே இருக்கு. இல்லாட்டி சூரியனை சுத்தி வளம் வரும். சின்ன சின்ன சைஸ்ல கோள்கள் மாதிரி நிலவை விட எங்களை நிலவை விட சின்னதா இருந்தா நாங்க ஆகாயக்கல்னு சொல்லுவோம். புளூட்டோவை எடுத்துக்கொண்டீங்கன்னா இது அது ரொம்ப சிறியதா இருக்கிறதால அந்த கோளுக்கான ஒரு தகுதி, அதாவது ஒரு கோள் எப்படி இருக்கணுமோ அதுக்கான தகுதி அது இல்லாததால அத இப்ப வந்து யாருமே கோள்னு சொல்றது இல்ல. அது ஒரு குட்டி அஸ்டராய்டுல ஒரு மூமெண்ட் தான் சொல்றாங்க. அது மாதிரி குட்டி 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 கற்கள் அங்கேயும் சுத்தி கொண்டிருக்கும். அதுல வளிமண்டலமும் இருக்கு. இந்த சூரியன்ல இருந்து வார சூரியன்ல இருந்து வார கதிரலை என்ன செய்யும்னா, அந்த அஸ்டராய்டுல இருக்கிற வளிமண்டலத்தோட கலந்து அதுல ஒரு ரியாக்ஷனை உருவாக்கி அந்த வளிமண்டலம் வந்து ஆக்சிஜனை வந்து வெளிவிடும். அப்படி வெளிவிடைக்கு அந்த ஆக்சிஜன் என்ன செய்யும்டா, அதே வளிமண்டலத்தில் இருக்கிற அயன்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் நீரண்ட ஃபார்ம்ல வந்து H2O. ஸோ அதுல அயன் அண்ட் ஹைட்ரஜனோட கலந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கி தண்ணியா மாறும். இதைத்தான் வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்த ஆகாய கல்வி எங்கட பூமியில மோதுனதுனாலதான் எங்கட பூமிக்கு தண்ணி வந்துதான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு குட்டி கல்லு ஒரு ஒரு சின்ன கல்லு வந்து போது எப்படி இவ்வளவு தண்ணி வந்துட்டு கேட்டீங்களா, அங்கதான் ட்விஸ்ட். அந்த ஒரு கல்லு வந்து இந்த பூமியில மோதல இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்களுக்கு முதல் நிறைய கற்கள் இப்படி தொடர்ந்து தாக்கி கொண்டே இருந்தது. இப்படி தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கேக்க அதுல இருந்தால் ஒவ்வொரு கனிமங்களா உலகத்துல வந்து இது உருவாக வெளியிட்டது. பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால உருவான ஒரு விஷயம்தான் இந்த உலகத்துல இருக்க கனிமங்கள். அப்படி மில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்களுக்கு முதல் நிறைய கல் வந்து மோதி 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 அதுல கூடுதலா இருந்தது H2O. அதனால உலகத்துல இருக்கிற அட்மாஸ்பியரோட இந்த H2O கலந்து அது தண்ணீர் வடிவத்துல உலகத்துல இருக்கு. தண்ணீர் கட்டிங்கன்னா நிறைய வடிவங்கள் இருக்கு. தண்ணீருக்கு எங்கட உலகத்துல இருக்கிறதுதான் தண்ணீர் ரெண்டு இல்லை. தண்ணீர்ன்ற ஃபார்ம்லாம் வந்து H2O. அந்த H2O வந்து நீராவியா இருக்கும், ஐஸா இருக்கும், எங்கட உலகத்துல இருக்க மாதிரி தண்ணி தண்ணி மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட சில நிறைய வடிவங்கள்ல இருக்கும் தண்ணி. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சியாளர் அவனோட பேரு ஜான் பிராட்லி. அவர் என்ன சொல்றாருன்னா, வளிமண்டலத்துல இருக்க நீரண்ட தன்மைக்கும் எங்கட ஓஷன்ல இருக்கிற நீர்ல தன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்கட ஓஷன் அதாவது சமுத்திரங்கள்ல இருக்கிற நீரும் சூரியனிலிருந்து வர கதிரலைகள்ல இருக்கிற நீர்த்துகள்களோட ஒப்பிட்டு பார்க்க வித்தியாசமா இருக்கு. ஆனா அதே நீர்த்துகள்களை வளிமண்டலத்துல இருக்கிற நீர்த்துகள்களோட ஒப்பிட்டு பார்த்தா இருக்கிறன்னு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. ஸோ என்ன சொல்ல வர இவர், இந்த உலகத்துல இருக்கிற தண்ணி வந்து சூரிய கதிர்வீச்சுகளால உருவானதுன்றதுக்கான ஆதாரங்களை முன் வச்சு கொண்டு வர இந்த கூற்று வந்து எங்கட உலகத்துல உருவான தண்ணீர் ஐசோடோபிக் சொல்லப்படுற சமுத்திர கலவைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு சொல்றாரு அவர். இன்னொரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றார், அவருடைய பேர் வந்து ஹெலனா பேட்ஸ். அவர் வந்து இந்த ஆகாய கல்கள்ல இருக்கிற நீர்களையும் அதுல இருக்க கனிம வளங்களையும் ஆராய்ச்சி செய்யற ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துற கல்லு இந்த பூமியை சார்ந்தது இல்லை, அது ஒரு வேற விண்வெளியில சுத்திட்டு இருந்த ஒரு கல்ல எடுத்துதான் வந்து இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அதனால இவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குது. அதாவது தண்ணி வந்து ஒரு ஆகாய கல்லாலதான் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட அஸ்ட்ராய்ட்ஸோட சாம்பிள்ஸ் யூஸ் பண்றதால எதிர்காலத்துல நீர் மாசுபடுதல் என்ற ஒரு விஷயத்த எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி இவரால் ஆராய்ச்சி செய்ய முடியும்னு சொல்லி இவர் ஒரு கூற்று முன் வைக்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி வந்து மூன்று வடிவத்தில் இருக்கும், ஐஸ் நீராவி தண்ணி தண்ணி வடிவத்தில். எங்களோட சூரிய குடும்பத்திலேயே எங்களோட உலகம் தான் ஏர்த், அதுதான் வந்து அன்யூஸ்வல் பிளானட்ருவாங்க. அதாவது உயிர்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு பிளானட் சோலார் சிஸ்டம் தான் அது எங்களோட ஏர்த் தான். ஆனால் இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெருசு. இந்த யூனிவர்ஸில் வந்து தண்ணி ஒரு பொதுவான விஷயமா இருந்தாலும் தண்ணி வந்து ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும். சில கிரகத்துல ஐஸா இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி புளூட்டோல. தண்ணி தண்ணி வடிவத்துல இருக்கிறதுக்கு சூரிய ஒளி அதிகமா இருந்தா அது ஆவி ஆயிரும், சூரிய ஒளி குறைவா இருந்தா அது வந்து ஐஸ் ஆயிரும்.
ஸோ தண்ணி தண்ணியா இருக்கணும்னா எங்களோட பூமி இருக்கிற நிலை தான் வந்து சரியான இடம். இன்று மட்டும் எங்களோட பூமி மாதிரி வேறு எந்த ஒரு கிரகமும் கண்டுபிடிக்கப்படல. 70% தண்ணியால் மட்டுமே உருவான ஒரு கிரகம். ஒரு சில கிரகத்தெடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், இல்லை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், இல்லை தண்ணியே இல்லாமல் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்படி தண்ணி நிலம் தண்ணி தண்ணி வடிவத்தில் இருக்கிற ஒரு தட்பவெட்ப நிலைமை இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரே கிரகம் எங்களோட பூமி. தண்ணி பூமிக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி ரெண்டு கோட்பாடுகள் இருக்கு. அதில் ஒரு கோட்பாடு தான் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சோர்ஸ், அதாவது பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம், டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால் வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரத்தை எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பெரிய நீட்டு வாழா இருக்கும். அந்த வால் வந்து அவ்வளோ மின்னுட்டு கேட்டால் டஸ்ட் பார்ட்டிக்கல், தூசுகள். அந்த தூசுகள் வந்து விண்வெளியில வந்து அப்படியே சுத்தி கொண்டே இருக்காது. ஈர்ப்பு விஷயால பின்னாலேயே போய் கொண்டு இருக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வெளியே வெளிச்சமா தெரியாது. ஏன் வெளியே தெரியும்னா அது ஃபுல்லாக ஐஸ். அப்படி ஒரு விஷயத்தால பூமிக்கு தண்ணி வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த வால் நட்சத்திரத்தால பூமிக்கு தண்ணி வந்ததுக்கான ஆதாரம் இவங்களுக்கு பெருசா கிடைக்கல, அதனால இது ஒரு கூற்றாவே வச்சுக்கொண்டிருக்காங்க. ஆனா ஆகாய கற்களால் தான் தண்ணி கிடைச்சதுக்கான நிறைய ஆதாரங்கள் எங்களோட பூமியில இருக்கு. அப்படி விழுந்த ஆகாய கற்கள் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளை வடிவத்துல, அதாவது களிமண் வடிவத்துலதான் இப்ப இருக்கு. அப்படி களிமண் வடிவத்துல இருக்கிறதால இவங்களுக்கு அதுலயும் ஆதாரங்கள் கிடைக்கிறது குறைவாகவே இருக்கு. ஆனா இந்த சூரிய வெப்பத்தாலதான் தண்ணி உருவாகிறதுக்கான ஆதாரங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சு கொண்டே வருது. இந்த சோலார் வின்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன் அயன் இந்த ரெண்டும் வளிமண்டலத்துல இருக்கிற வாயுக்களோட சேர்ந்து ஒரு ரியாக்ட் ஆகிய கண்ணி உருவாகுதுன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் லூப் டோலி என்ன சொல்றாருன்னா சோலார் வின்ஸ்ல இருந்து வர அயன்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் வந்து விண்வெளியில இருக்கிற தூசி துகள்களோட, அதாவது காற்றற்ற மேற்பரப்புல இருக்கிற தூசி துகள்களோட மோதேக்க ஒரு 10 நானோமீட்டர் உள்ள போய் ஆஸ்ட்ரோயிட்டை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரோயிட், அதாவது ஆகாய கல்லுன்னு சொல்றது எப்படி உருவானதுன்றதுக்கான பெரிய விளக்கமே இருக்கு. அதாவது சில கிரகங்கள் உடைச்சு வெடிச்சு அதுல இருந்து வர இருக்கலாம், இல்லாட்டி விண்வெளியில இருக்கிற தூசி துகள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு பாறையாக தெரியலாம், அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரிதான் சூரியன்ல இருந்து வர ஹைட்ரஜன் அயன் ரெண்டும் விண்வெளியில இருக்கிற தூசி துகள்களோட கலந்து ரியாக்ட் ஆகி ஒரு நீர் பந்தா மாறலாம். அதாவது பாக்குறது கல் மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தண்ணி. இன்னொரு அட்மாஸ்பியர்ல போய் விழுந்து அது இன்னொரு உலகத்துக்குள்ள போய் விழுந்து அங்கே இருக்கிற வளிமண்டலத்துல இருக்கிற வாயுக்களோட ரியாக்ட் ஆகி தான் தண்ணி தண்ணி வடிவத்திலேயோ இல்ல ஐஸ் வடிவத்திலேயோ இல்ல நீராவி வடிவத்திலேயோ மாறும். 2005 இவங்க ஹைபூசான்னு சொல்லி ஒரு விண்வெளி கப்பல், விண்வெளி கப்பல் சொல்லக்கூடியது ஒரு சேட்டலைட் சொல்லலாம், ஒரு சேட்டலைட் வந்து அனுப்புறாங்க விண்வெளிக்கு. இப்படிப்பட்ட ஆகாய கற்களில் இருக்கிற சாம்பிள்ஸ் எடுக்கிறது. இப்படி போன ஹைபூசா ஒரு ஆஸ்ட்ரோயிட்ல இருந்து சாம்பிளை எடுத்து 2010 கொண்டு பூமி கொடுத்துருக்கு. இப்படி கொண்டு வந்த சாம்பிளை வந்து இவங்க ஆராய்ச்சி செஞ்சு பாக்க அது ஒரு சைஸ்லாம் இருந்திருக்கும். இவங்களோட ஆராய்ச்சியின் முடிவுல தெரிய வர்றது இந்த பாறையில இருக்கிற ஒவ்வொரு கன மீட்டருக்கும் 20 லிட்டர் தண்ணி உள்ள இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சைஸ் பாறை வந்து விழுந்தா எவ்வளவு தண்ணி வரமுண்டு. இப்படிப்பட்ட நீர் நிறைந்த ஆகாய கற்கள் வந்து நிலவுலையும் மோதி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்காலத்துல நிலவுக்கு ஆராய்ச்சிக்கு போறவர்கள் வந்து இருக்கிற பாறைகளை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் நிலவுல தண்ணீர் எந்த வடிவத்தில் இருக்கின்றத கண்டுபிடிப்பாங்க. நிலவுல இன்னும் தண்ணி கண்டுபிடிக்கப்படே இல்லை, ஆனா இப்படிப்பட்ட பாறைகள் மோதியதற்கான ஆதாரங்கள் நிறையவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா நிலவிலையும் போய் தண்ணி எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண போறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி பூமியில விழுந்த மாதிரியே வேறு பல கிரகங்கள்லயும் செவ்வாய் கிரகத்திலயோ இல்ல மூன்லயோ பக்கத்துல இருக்கிற புதன் கிரகத்திலயோ விழுந்திருக்கலாம்னு சொல்லி அசம்சனுக்கு வராங்க. எதிர்காலத்துல இன்னொரு கோளை தேடி போறதோ இந்த புதிய உலகத்தை கண்டுபிடிக்கிறதோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்க மனிதர்களால் அடுத்த கட்டத்துக்கு விண்வெளி ஆராய்ச்சியில போக முடிந்தா இப்படிப்பட்ட ஒரு நீர் நிறைந்த ஆகாய கற்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். தண்ணீர் குடி தண்ணீரை எடுத்துக்கொள்றது, ஆஸ்ட்ராய்டில் இருக்கிற வாயுக்களை வச்சு தண்ணீரை உருவாக்க முடியும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நாங்கள் எங்கே போகிறனாலும் நாங்கள் கையில் ஒரு பொட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம், நாங்கள் குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை, நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை. இதோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் விண்வெளியில் சும்மாவே கிடைக்குது, எங்களால் எப்படி உருவாக்க முடியும்னு தெரிஞ்சால் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன வேணும்னு, நான் உங்களுக்கு நிறைய தரவு காத்திருக்கிறேன். வீடியோ செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதில் பார்க்குற 99%
சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக் பட்டனே தட்டிட்டு. நன்றி.